ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மேக்கிசிஸ் கார்னர் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அப்போ நான் இதை மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது மரத்துக்கு கீழே எனக்கு கிடச்சிடுங்க இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது நிறைய மரத்துக்கு கீழே கொட்டி இருந்துச்சு இதோட பேர் எல்லாமே எனக்கு என்னென்னு தெரியாது ஸோ இதை வச்சு கிராஃப்ட் செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன் பின்னாடி இருந்த காம்பு எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து கீழே இருந்துச்சு இதில் வச்சு நம்ம எப்படி சூப்பரான கிராஃப்ட் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஃப்ளவரோட நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி இருக்குது அதுக்கு நான் வந்துட்டு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுறேன் இது நேச்சுராவே ஃப்ளவர் மாதிரியே நம்மளுக்கு இருக்குதுங்க இந்த ஃப்ளவர் நம்மளுக்கு வாடி போகாது எப்போவுமே வந்து ஃப்ளவர் நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி அழகாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பெட்டல்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெட் கலர் கொடுக்குறேன் இதோட பேர் இல்லை இது மரத்தில் இது வந்து எந்த மரத்தில் வளரும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எனக்கு இதோட பேர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு லோட்டஸ் மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு அவுட் சைடும் நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளவர்ஸுமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நேச்சர் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தாங்க சொல்லணும் செம்ம அழகாக இருக்குது இப்போ இது காயட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி நான் சுருட்டி ஒரு ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை அட்ஜஸ்ட்லாம் கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எயிட் டு நைன் ஸ்டிக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுத்துங்க நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எயிட் டு நைன் ஸ்டிக்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்ஸில் ஃபுல்லாக உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி கட்டிக்க போகிறேன் ஒரு த்ரீ டூ ஃபோர் ப்ளேஸெல்லாம் இந்த மாதிரி கட்டிக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி இந்த உள்ளன் த்ரெட்டை எல்லாத்துலேயுமே கட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் க்ரீன் கலர் வச்சு தான் பெயிண்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு மூங்கில் ஸ்டிக் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஷேப் டைப்பில் தான் நான் இதை பண்ணுறேன் ஃபுல்லாகவே நான் க்ரீன் கலர் பா பண்ணிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி எல்லா ஸ்டிக்ஸ்க்கும் நம்ம க்ரீன் கலர் கொடுக்கலாம் இப்போது இந்த ஸ்டிக்ஸோட மேலே வந்துட்டு லைட்டாக நான் எல்லோ கலர் பண்ணுறேன் அப்போ நம்மளுக்கு அந்த மூங்கில் ஸ்டிக்கு அப்படின்ற டெக்ஸர் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது காயட்டும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அது ஒரு தொட்டி தொட்டி ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொரு கார்ட்போர்டில் வந்துட்டு அதோட ஃபஸ்ட் லேயர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும் கோடு கோடாக இருக்க மாதிரி அதையும் நான் இந்த மாதிரி தொட்டி மாதிரி கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு கிடைச்சிருக்கு இல்லையா இப்போது ஸ்மூதாக இருக்குது இல்லைங்களா அதில் இந்த பேப்பர் ஸ்டிக்ஸ் எல்லாமே நான் வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டே ஒட்டிக்க போகிறேன் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி உங்கள் ஹார்ட் க்ளூ இருந்தால் நீங்கள் ஈஸியாக இது மாதிரி ஒட்டிக்கலாம் இது வந்து ஃபெவிகால்ன்றதுனால கொஞ்சம் காயறதுக்கு கஷ்ட லேட் ஆகும் நெக்ஸ்ட்டு இன்னொருடைய இன்னொரு கார்போர்டு இருந்துச்சு இல்லைங்களா அதை இதை மேலே வச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போது காயட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாட்ரு பாட்டில் எடுத்துருக்கேன் வாட்ரு பாட்டிலில் லீவ்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணி அந்த ஸ்டிக்ஸெல்லாம் ஒட்டிக்கலாம் நம்ம பாருங்க இது மாதிரி லீவ்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் மாதிரி நிறைய லீவ்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா லீவ்ஸுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு இப்போ நம்ம க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் என்ன டார்க் க்ரீன் கலர் கொடுக்குறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கலர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு காயட்டும் இப்போது நம்ம ஸ்டிக்ஸ் ஒட்டி இல்லைங்களா அது காஞ்சிருக்கு இப்போ இந்த எட்ஜஸ்லாம் நம்ம வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த மாதிரி மீதி ஷீட் காலி இருக்குது அதை வச்சு நான் அந்த எட்ஜஸ் எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன் இந்த மூணு பக்கம் இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே நம்ம இதை வச்சு ஒட்டி கவர் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும் இது மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டோம் இப்போ இப்போது இதுக்கு நம்ம கலர் பண்ணிக்கலாம் இது வந்து தொட்டில் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் இதுக்கு ப்ரௌன் கலர் கொடுக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு உடனே நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன் இதோடைய தொட்டி மாதிரி இருக்குது இல்லைங்களா அதோடைய முன்னாடி ஃப்ளவர் இருக்கிற மாதிரி ஒரு மூணு ஃப்ளவர் நான் அரேஞ்ச் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிக்ஸுக்கு கூட ரெண்டு ரெண்டு ஸ்டிக்ஸ்க்கும் நடுவில் நடுவில் இந்த ஃப்ளவர்ஸ் வச்சு வச்சு நான் அரேஞ்ச் பண்ணுறேங்க ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு பொக்கே மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் இப்போ நம்ம வாடி போகிற ஃப்ளவருக்கு பதில் இந்த மாதிரி வாடாத என்றைக்குமே அழியாத ஃப்ளவர்ஸ் நம்ம நேச்சுரலாக கிடைக்கிறத நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நம்ம கையிலே செஞ்சு செ கொடுக்கும்போது அது இன்னும் அமேசிங்காக இருக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு இந்த லீவ்ஸ் எல்லாமே நம்ம அங்கங்கே ஒட்டிக்கலாம் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் ஸ்டிக்ஸ்க்கு நடுவில் எல்லா இடத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு பொக்கே மாதிரி இருக்குது இது வந்து நம்மளோட ஞாபகமாக அவங்க எப்பயுமே வச்சிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இது நம்ம ஞாபகமாக அப்படியே வச்சுருப்பாங்க அவங்க இப்போ எல்லாமே முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த தொட்டில் மாதிரி இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் தெர்மாக்கோல் பால்ஸ் வச்சு இதை டெக்கோர் பண்ணுறேன் ஃபுல்லாக நான் டெக்கோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இது காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு என்னோட டா ஃபோனை வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ண மறந்துட்டேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கார்ட்போர்ட் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எதுக்காகன்னா இது வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு அந்த கார்ட்போர்டில் வந்துட்டு ஒரு உலன் த்ரெட்டை வச்சு ஹேங்கிங்கும் நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த கார்ட்போர்ட்டை வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன் இப்போ நம்மளுக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பாருங்கள் இது ஒரு பொக்கே மாதிரியும் இருக்குது நம்ம ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே கடந்த ஒரு பொருளை வச்சு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட மேக்ஸிஸ் கார்னருக்கு ஒரு சின்ன லைக் கொடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேட்டா பா பாய்